கங்கனா ரணாவத் ரீசெண்டா சுஷாந்த் சிங்கோடைய மரணத்தை பத்தி ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இன்டர்வியூல பல விஷயங்களை பத்தி இவங்க பேசியிருந்தாங்க. குறிப்பா சுஷாந்த் சிங்கோடைய மரணம் அண்ட் அவங்களுடைய மரணத்துக்கு இவங்கெல்லாம் தான் காரணம் அப்படின்னு ஒரு சில நேம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பாலிவுட்ல ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டரான கரண் ஜோஹர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்த ஒரு பிளாப் ஹீரோன்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தியும் கங்கனா ரணாவத் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எம்எஸ் தோனி இந்த மாதிரி ஹிட் படங்களை சுஷாந்த் சிங் ராஜ்புத் கொடுத்திருந்தாலும் தில் பேச்சரா நடிக்கிற ஒரு பிளாப் ஹீரோன்னு தான் விமர்சிக்கப்பட்டிருக்காரு. இதெல்லாம் நெப்போட்டிசம் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. யாஷ்ராஜ் பிலிம்ஸ் தலைவர் ஆதித்யா சோப்ரா அண்ட் தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் கரண் சோப்ரா இவங்கெல்லாம் எம்எஸ் தோனி த அன்டோல்ட் ஸ்டோரி இந்த மாதிரி படங்கள் மூலயமா சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட கமிட் ஆகியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கங்கனா ரணாவத் இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்காங்க. சுஷாந்த் சிங் ராஜ்புத் நல்லா தான் இருந்தாரா, தன்னுடைய வேலையை செஞ்சு அவருடைய லைஃப ஸ்டார்ட் பண்ணிருந்தாரு. எம்எஸ் தோனி போல ஹிட் படங்களை கொடுத்தாலும் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட சேர்ந்து ஆதித்யா சோப்ரா ஒர்க் பண்ண விரும்பலன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோடைய படங்களுக்கு ஆதித்யா சோப்ரா புறக்கணிச்சதற்கு காரணம் கரண் ஜோஹரா தான் அப்படின்ற அதிர்ச்சியான ஒரு தகவலையும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஷாக்கிங்கான விஷயத்த கங்கனா ரணாவத் அந்த இன்டர்வியூல ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. அப்பெல்லாம் நான் நெப்போட்டிசம் பத்தி பேசுறேனோ, அப்பெல்லாம் நான் தப்பானவளா ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பேசிட்டே இருந்தவங்க தாப்சி பானுவையும் வம்பு கிழித்திருக்காங்க. அதுக்கு சரியான பதிலடிய தாப்சி பானுவும் கொடுத்திருக்காங்க. அவுட் சைட்ல இருந்து வந்த தாப்சி பானு அண்ட் ஸ்வரா பாஸ்கர் நெப்போட்டிசம் அல்ல, கங்கனாவுக்கு தான் ப்ராப்ளம், நமக்கு இல்ல அப்படின்னு சைலண்டா இருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர்ல கூட ஐ லவ் கரண் ஜோஹர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஈவன் அவங்க ஏன் இன்னும் கூட பி கிரேட் ஆக்ட்ரஸாவே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற க்வெஸ்சனையும் முன் வச்சாங்க. ஆலியா பட் அண்ட் அனன்யா பாண்டே விட ரெண்டு பேருமே அழகா இருக்காங்க, நல்லா ஆக்ட் பண்றாங்க, இவ்வளவு திறமை இருந்தோ அவங்களுக்கே நிறைய சான்சஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க மௌனம் காத்துட்டு வர்றதுதான் ஒரு ப்ரூஃபா இருக்கு. பிகாஸ் இண்டஸ்ட்ரியில நடக்கிற நிறைய விஷயத்துக்கு அவங்க குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. உண்மையாலே அவங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது டவுட் தான். இந்த க்வெஸ்சன்லாம் நான் கேட்டா என்னையே ஒரு பைத்தியக்காரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்காங்க கங்கனா ரணாவத். அவங்க மனசுல பட்டதை சொல்லிட்டு இருந்த கங்கனா ரணாவத்துக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க தாப்சி பானு. இதை பத்தி தாப்சி பானு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட கெரியர்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், என்னை பத்தி நிரூபிக்க ஒருத்தருடைய மரணத்தை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தாப்சி பானு கையில அஞ்சு படங்கள் இருக்கான். இது அவங்களுடைய திறமைக்கு கிடைச்ச வாய்ப்பா தான் அவங்க பாக்குறாங்களாம். கங்கனா ரணாவத்தை ஃபாலோ பண்ணல அப்படின்றதுக்காக இண்டஸ்ட்ரியில நாங்க பல சிக்கலை அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதை வெளியில சொல்ல பயப்படுறோம் அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடையாது அப்படின்றதையும் தாப்சி பண்ணும் சொல்லியிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில பேட் அண்ட் குட் திங்ஸ் நிறைய விஷயங்களை நான் பிரேக் பண்ணிருக்கேன். நாளைக்கு என்னுடைய சக்சஸ்க்கு பின்னாடி முழுக்க முழுக்க என்னுடைய திறமை தான் காரணமா இருக்கும், அதை சொல்லிக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு தாப்சி பண்ணும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கங்கனா ரணாவத் தாராளமா அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம், அதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்றதுக்கான ரைட்ஸ் எனக்கும் இருக்கு அப்படின்றதையும் தாப்சி பண்ணும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கருத்தோ என்னுடைய கருத்தோ ஒத்து போகல அப்படின்றதுக்காக எந்த வகையிலும் நான் குறைஞ்சவளாகிட மாட்டேன், முக்கியமா பர்சனல் விஷயத்துக்காக ஒருத்தருடைய மரணத்தை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் காலகாலமா இருந்துட்டு வருது. நம்மளுடைய திறமையை நம்ம நம்புவோம், நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஃபேன்ஸ் அண்ட் மீடியா இருக்கு அப்படின்னு சொல்லி தாப்சி பண்ணும் முடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாப்சி பானுடைய பதிலடி பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு தாராளமா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம். மேலும் புது புது அப்டேட்ஸ்க்காக இது வரைக்கும் நம்ம பாக்கெட் சினிமா நியூஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் புது புது சினிமா அப்டேட்ஸ்க்காக பாக்கெட் சினிமா நியூஸ் சேனல்ல கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன்ல கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.